ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் மேக்கர். நாம் இன்னைக்கு குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் லெக் பீஸ் வச்சு ஒரு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குட்டீஸோட ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 பீஸ் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு சைடும் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க, நல்ல டீப்பாக பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது அது வந்து போனில் போய் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா மசாலா சேர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக மசாலா டேஸ்டோடு இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணியிருக்கேன்னு, அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே போகும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சே தான் இந்த லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா படுறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலலாம் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சைப்பழத்தை நல்லா புளிஞ்சு ஊற்ற போகிறோம். நீங்கள் எலுமிச்சைப்பழ சாறுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும், அதே மாதிரி உங்கள் சிக்கனையும் நல்லா சாஃப்டாக்கும். இதோடவே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் தான். அதுதான் அந்த சிக்கனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது இனிமேல் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயாச்சு. நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு தவாவில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் சிக்கன் ஃப்ரையாக பண்ணும்போது வீடே மணக்குங்க, அவ்வளோக்குள்ளே நல்ல மணமாக இருக்கும் உங்களுக்கு. உடனே திருப்பி விடாதீங்க, மசாலா எல்லாமே எண்ணெயில் போயிடும். அதனால் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு இனிமேல் நம்ம இதை எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் KFC ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்தாச்சு, இனிமேல் நம்ம இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இது எப்படி வந்திருக்குன்னு என்னைய கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.